அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நம்ம நிறைய வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து நிறையா ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய கேள்விகள்லேருந்து ஒரு சில கேள்விகளுக்கு ஷார்ட் ஆன்சரை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதில் முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஹோ போனோ போனோம், இதை எப்படி பயன்படுத்துவது, இதை சிறப்பாக பயன்படுத்துறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இதில் மிகவும் முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஹோ போனோ போனோம் அப்படிங்கிறது வந்து நம்மளை ஒரு மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி முறை. நம்ம மட்டும் கிடையாது, நம்ம ஒரு சூழலை மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி முறை. இதை எப்படி ஈஸியாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 20 நாள் 21 நாள் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் சேலஞ்சஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இந்த விஷயம் இந்த விஷயம் இந்த விஷயம்னு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பணம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம், பணம் உங்களுக்கு சம்பாதிக்கிறது உங்களுக்கு சேலஞ்ச் இருக்கலாம். அப்போது பணம் சம்பாதிப்பதில் எனக்கு இந்த சிக்கல் இருக்குது அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. அது போக என்னென்ன சிக்கல் இருக்கோ எழுதிக்கோங்க. அதில் டாப் ப்ரையாரிட்டி ஒன்றை மட்டும் நீங்கள் எடுங்க. நீங்கள் அதை இமேஜின் பண்ணி பாருங்கள், விஷுவலைஸ் பண்ணுங்கள். எப்படி அப்படின்னு பாருங்கள். இப்போ ஏன் நம்மக்கிட்ட பணம் வரல, ஏன் நம்ம இந்த பணம் சார்ந்த சிக்கல்கள் மாட்டியிருக்கோம். முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, இந்த பணத்தை வந்து சரியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சரியாக சம்பாதிக்கிறதுக்கும் சரியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு தெரியலை, போதிய அறிவு இல்லை அப்படிங்கிறது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அறிவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பணம் நிறையா வந்திருக்கும். அந்த அறிவு கொஞ்சம் குறைபாடு இருப்பதனால தான் அது வரலை. அப்போ முதல்ல அந்த பணத்தை நீங்கள் நினச்சி அதுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஐஎம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு. அந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் நீங்கள் அதுக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. அதுக்கப்புறமா தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படிங்கிற ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இப்போது உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பணம் சார்ந்த விஷயங்கள் கிடச்சிருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு 10 செகண்ட் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். திரும்பவும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைப்பதற்கு மீண்டும் நீங்கள் நன்றி உணர்வோடு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ அப்படி சொல்லுங்கள். பணத்தை நீங்கள் எவ்வளோ விரும்புகிறீங்க அப்படிங்கிறத ஐ லவ் யூ ஸோ மச் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்கள் அப்படியே உணருங்க. இந்த 4 விஷயம்தான். இப்போ இந்த விஷயம் சரியாக நமக்கு தெரியலை அப்படிங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்குறோம். இந்த விஷயம் ஏற்கனவே எனக்கு கிடைச்சிருக்கு, இன்னமும் கிடைப்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அடுத்த 2 ஸ்டேட்மெண்ட். அப்போது குறிப்பாக சொல்லப்போனால் 4 ஸ்டேட்மெண்ட் தான். ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ ஸோ மச். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் அதை நினச்சி நீங்கள் எழுதலாம். ஆர் இதை டிஸ்கிரிப்டிவாக எழுதலாம். இப்போ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் அதை உணர்ந்தே நீங்கள் எழுதலாம். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டு மட்டும் கரெக்டாக எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. எதற்காக இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறது உருகி உருகி நீங்கள் எழுதுங்க. சின்னதாக ஒரு பேராகிராஃப் வடிவில் எழுதுங்க. ஒரு 21 நாளைக்கு எழுதுங்க, ஒரே ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த சூழல் மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் தான் இந்த கண்ணீர். எப்போ அந்த கண்ணீர் உங்களுக்கு வருகிறதோ அந்த சூழல் அப்போ மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இதே போல் அடுத்தது என்ன சிக்கல் இருக்குது அதை ஒரு 20 நாள் 21 நாள் இப்படி உணர்ந்து ஒரு டெஸ்கிரிப்டிவ் வடிவில் எழுதுங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை சார்ந்த ஏகப்பட்ட வீடியோக்கள் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதில் 2 வீடியோவோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அது உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சரி, 2வது விஷயம். ஸோ நிறைய பேர் வேண்டுதலுக்காக தீ மிதிக்கிறாங்க, அழகு குத்துறாங்க, ஒரு மலைக்கு 48 நாள் விரதம் இருந்து நடந்து போகிறாங்க. இதெல்லாமே வேண்டுதல் பழிக்குமா, ஆர் ஈர்ப்பு விதியில் நம்ம செய்யக்கூடிய ப்ராசஸ் பழிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த மாதிரி அக்ரஸிவாக பண்ணுறாங்க இல்லையா, தன்னை வருத்தி கொண்டு எனக்கு இந்த காரியம் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆள் விருப்பத்தோடு, அதற்காக என்னுடைய உடல் வலி மன வலி இது எல்லாத்தையும் நான் தாங்கிக்குவேன், எனக்கு அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு ஒரு ஆழமான விருப்பம் இருக்கு இல்லையா, அந்த விருப்பத்தோடு சில பேர் அக்ரஸிவாக இருப்பாங்க. சரி, நாக்கில் அழகு குத்திருப்பாங்க, ஏதாவது ஒரு காரியம் இருக்கும்ல. அப்போ ஒவ்வொரு முறை வலிக்கும் பொழுதும் கூட இதற்காக இதை நடைபெற வேண்டும் என்பதற்காக நான் இந்த வழியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவர்கள் ஏற்றுக்கொண்டே இருப்பார்கள். அதே போல் தீ மிதிப்பவர்கள் அவங்களுக்கெல்லாம் கால் வலிக்கும், எரியும், கொப்பளம் வரும், இருந்தாலும் இந்த காரியம் எனக்கு நடைபெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போது இவர்களுடைய வழி இந்த உணர்வை தாண்டி அந்த விஷயம் பெரிதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். 2வது வந்து ஒவ்வொரு முறையும் அதிகப்படியான முறை அந்த காரியத்தை நினைக்கிறார்கள்லவா, அதனால் என்ன நடக்குது அப்படின்னா அந்த எண்ணம் ஒவ்வொரு முறை இவர்கள் நினைக்கும் பொழுது
அது வலுவாகி கொண்டே இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். இந்த ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் பொழுது ஒரு கட்டத்தில் இது நடைபெறுவதற்குண்டான அனைத்து சாத்தியக்கூறுகளும் உருவாகும். அப்போ உங்களுக்கு ஆழமாக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா இந்த உடலை வருத்தி கொண்டு மனதை வருத்தி கொண்டு செய்யணும் அப்படிங்கிற அவசியங்களில், ஆனால் ஒரு சில நேரங்களில் ஒரு சில எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நம்மளால் பொறுத்து கொள்ளக்கூடிய அளவு வரைக்கும் நம்ம செய்கிறதுல தப்பில்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். எடுத்துக்காட்டு, வாரத்தில் ஒரு வேளை மட்டும் உணவை தவிர்ப்பது, விரதம் இருப்பது, இல்லை மாதத்தில் ஒரு நாள் நான் இந்த விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்வது, மௌன விரதம் இருப்பது, ஏதாவது கோயிலுக்கு நடந்து போகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்வதில் தவறுகள் கிடையாது. அதனால் நம்மளுக்கு அந்த காரியம் நடைபெறுவதற்குண்டான நிறையா சாத்தியக்கூறுகள் உருவாகும். இதுவும் ஒரு வகையில் ஈர்ப்பு விதி சார்ந்தது தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, நான் பல வருடமாக தியானம் பண்ணுறேன், எனக்கு எந்த பலனும் கிடைக்கல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நான் பார்த்த வரைக்குமே நிறைய தியான முகாம்கள் 3 நாள், 5 நாள், இல்லை 10 நாள் இந்த மாதிரிலாம் நடக்கும். அங்கே நான் பங்கேற்கும் பொழுது ஒரு சில பீப்புள்கிட்ட அந்த தியான முகாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் இன்ட்ராக்ட் பண்ணுறது உண்டு. அப்போ இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 90% மேலே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் இருக்குது, இங்கே தியானம் பண்ணும் பொழுது எனக்கு ஏதாவது ஒரு மனோசக்தி வலிமை கிடைத்து, ஒரு சித்து மாதிரி ஏதாவது எனக்கு கிடைச்சி என் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிடலாம், அத்தனை பிரச்சனை எனக்கு இருக்குது, என்னால் வாழவே முடியல, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படி தான் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. இது அடிப்படையிலேயே ஒரு புரிதல் வந்து தவறாக இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ சிம்பிளாக பாருங்கள், இந்த தியான முகாம், இந்த முகாம்கள்லாம் எதற்காக அப்படின்னு பார்த்தா, தன்னை அறிவதற்காக நடத்தப்படுகிறது. நான் யார், எதற்கு வந்தேன், இந்த ஜேர்னி எதுக்கு, முக்கியமாக தன்னை உணர்வதற்குண்டான பயிற்சி முறைகள், அதுக்கு தான் இந்த முகாம்கள்லாம் நடத்தப்படுகிறது. இங்கே போய் என் பிரச்சனை இது தீர்வதற்காக வந்தேன் அப்படின்னு சொன்னால் அடிப்படையிலேயே நமக்கு புரிதல் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்று பாருங்கள், இப்போ நீங்கள் தியானம் பண்ணுறீங்க, உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணலை அப்படின்னா, நீங்கள் தியானம் பண்ணும் பொழுது இந்த பிரச்சனைகள் தான் வந்து நிற்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து, நீ பாட்டுக்கு இங்கே வந்து உட்காந்துட்டியப்பா, உனக்கு எவ்வளோ அடுத்த மாதம் இஎம்ஐ கட்டணும், குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இப்படி தான் நம்மளுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். எப்போ வரும், தியானம் பண்ணும்போது தான் வரும். ஏன் வருது, இதெல்லாம் நீங்கள் சரியாக பண்ணாதனால தானே திரும்ப திரும்ப வருது. இப்போ அந்த எண்ணங்கள் ஏன் வருது, இதை நீங்கள் சரியாக செய்யவில்லை, அந்த கடமைகள்லாம் நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் திரும்ப திரும்ப ரிமைண்டர் மாதிரி வருது. இந்த ரிமைண்டருக்கு பயந்துட்டு நம்ம போய் அங்கே உட்காந்தா ரிமைண்டர் வராமல் போயிருமான்னா நிச்சயமாக வரும். அப்போ இங்கே என்ன வழிமுறைகள் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்முடைய கடமைகளை மிக சிறப்பாக தெளிவாக செய்து முடிக்க வேண்டும். அன்றாட கடமைகள் எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய கடமைகள்லாம் அது காலப்போக்கில் நடக்கும். அன்றாட கடமைகள் எடுத்துக்கோங்க, இன்றைக்கி இதெல்லாம் செய்யணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்களா, அது எல்லாத்தையுமே தெளிவாக முழு மனதோடு செய்துவிட்டு நைட்டு உட்காந்து தியானம் பண்ணுங்கள் 1 மணி நேரம். நிச்சயமாக அந்த தியானம் அற்புதமாக அமையும், எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. ஏன்னா நீங்கள் அந்த அன்றைய கடமைகள்லாம் செஞ்சிட்டீங்க. இதை விட்டுட்டு நீங்கள் இந்த சிக்கல்களை தவிர்ப்பதற்காக, இந்த சிக்கல்களை சால்வ் பண்ணிக்கிறதுக்காக தியான முகாமில் போய் நம்ம கலந்து கொண்டால் இந்த சிக்கல்கள் தான் திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அப்போ தியானமும் சரியாக செய்ய முடியாது, இந்த வேலையும் சரியாக செய்ய முடியாது, மிகவும் அதிகமான சிக்கல்களில் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ இதிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கு எளிய வழி என்ன அப்படின்னா, கடமைகள், அன்றாட வேலைகள், அன்றாட விஷயங்களை மிக தெளிவாக மிக சிறப்பாக உங்களால் முடிந்த அளவிற்கு மகிழ்ச்சியோடு செய்து முடிப்பது தான் சிறந்த வழி. இதை செய்து முடித்தால் தான் தியானத்தையும் நீங்கள் சிறப்பாக செய்வீங்க. இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இன்னொன்று, தன்னை உணர்வதற்கும் இந்த வழிமுறை மிக மிக ஹெல்ப் பண்ணும். இல்லாட்டி என்ன நடக்கும் அப்படின்னா, அதில் நீங்கள் ஒரு கிலோமீட்டர் பயணம் செஞ்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஏக்கம், தாக்கம், இந்த கடமை, இதெல்லாமே வந்து உங்களுக்கு 10 கிலோமீட்டருக்கு பின்னாடி இழுத்து விட்டுரும். இப்போ இதுக்கும் அதுக்கும் பெரிய போராட்டம் இருப்பதை பார்க்க முடியும். அப்போ இதை சிறப்பாக செய்துவிட்டு அதையும் சிறப்பாக செய்யும் பொழுது பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.